எனக்கு என்ன இன்றைக்கு நடந்த பேட்டியில நான் பார்த்து நம்முடைய மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் பலம் தெரியாமல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய புலித்தேவன் அவருடைய பிறந்த நாள் அன்று தென் மாவட்டத்திலே 2000 வண்டிகள் புடை சூட கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு நின்று அவரை வரவேற்று அழைத்து சென்ற காட்சியும், புலித்தேவன் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற போது வீடுதோறும் இல்லந்தோறும் வந்து மலர் மாலைகளை தூவியும் மலர்கள் அள்ளி தெளித்தும் அவருக்கு தந்த வரவேற்பும், தென் மாவட்டங்களிலே என்ன நிலைமை இருக்கிறது என்பதை பற்றி மாண்புமிகு எதிர்த்து கட்சி தலைவருக்கு தெரிகிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாடு போது அங்கு மட்டுமல்ல, இன்னும் இந்த பக்கம் டூர் இன்னும் வரல. மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர் புறப்பட்டு வந்தால் எப்படிப்பட்ட வரவேற்பை மக்கள் தருவார் என்கின்ற உண்மை நிலவரம் கூட அவருக்கு தெரியவில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் கட்சியை பலவீனப்படுத்துகிற பேட்டியாகவே கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இவர் ரெண்டு கட்சி ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார், ஒரு பக்கம் அவரை சேர்க்கவே முடியாது என்று ஒரு உத்தரவு போட்டுக் கொண்டிருக்கிறார். உத்தரவு போடுகிற எஜமானர்கள் அடிமட்ட தொண்டர்களை தவிர சில தலைவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் விரைவில் வரும். எனக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிப்பது என் கடமை என்று கருதுகிறேன். ஓடுகிற கப்பலிலே யார் போடுகிற ஓட்டை பெரிது என்று அண்ணன் எடப்பாடி அவர்களும் மற்றவர்களும் இன்றைக்கு பேசி வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். கப்பல் ஓட வேண்டும், அதன் இலக்கை அடைய வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் விரும்புகிறார். நான் இப்போதும் சொல்கிறேன், இந்த கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும், பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக யாரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு தான் வடக்கிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக கொடநாடு வழக்கு உட்பட அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற, அவர் சகாக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரோடோ பேசி ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்த கட்சியை பலவீனப்படுத்துகிற முயற்சியாக அண்ணன் ஓபிஎஸ் ஒதுக்கி வைக்க நினைக்கிறார் என்றுதான் நான் நிச்சயமாக நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒப்பந்தம் எங்கோ ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் செல்வாக்குள்ள தொண்டர்களின் பெரும்பான்மை பலத்தை இன்றைக்கு பக்கத்தில் வைத்திருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் ஒதுக்கி வைக்கிற நோக்கமே இந்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்காக எல்லா வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக போட்டிருக்கிற ஒப்பந்தத்தை தான் அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். ஆதாரங்கள் எல்லாம் விரைவில் வெளியிடப்படும். காப்பாற்றுவதற்காக இந்த கட்சியை பலவீனப்படுத்துகிற முயற்சியாக அண்ணன் ஓபிஎஸ் தள்ளி வைக்க நினைக்கிறார் என்றுதான் மக்கள் கருதுவார்கள். அடுத்து தலைமைக் கழகத்தில் நடந்த அந்த சம்பவங்களை பற்றி ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டோம். காவல்துறை தன் கடமையை செய்து வருகிறது நான் நம்புகிறேன். ஆனால் காலை 11ஆம் தேதி காலை அங்கே தலைமைக் கழகத்தில் பொதுக்குழு செல்லாத ஒரு பொழுது அங்கே நடைபெறுகிற போது தலைமைக் கழகத்திற்கு வந்த அண்ணன் ஓபிஎஸ் 8:30 வருகிறார் என்றால் அவரை தடுத்து நிறுத்த உத்தரவிட்டது யார்? 5-6 மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழுக்கும் செயற்குழுக்கும் செல்லாமல் இங்கேயே வருந்தி கொட்டி கொண்டு வீதியிலே நின்றது ஏன்? 6:30 இருந்து அண்ணன் 8:30 உள்ளே போகிற வரைக்கும் அங்கே என்ன நடந்த சம்பவங்களை எல்லாம் வீடியோ எடுத்து வைத்திருக்கிறார் காவல்துறையினர். அதை அவர் வெளியிட்டாலே யார் பக்கம் நியாயம் என்று உண்மை புரிந்துவிடும். தனக்கு முழு உரிமை உள்ள ஒரு கட்சி அலுவலகத்துக்குள்ளே 8:30 அண்ணன் ஓபிஎஸ் செல்கிற முழு உரிமை பெற்றவர். நீக்கம் என்பது 10:30 நடக்கிற செல்லாத ஒரு நீக்கம், சட்டப்பூர்வமாக எடுபடாத ஒரு நீக்கம், சட்டத்துக்கு புறமான ஒரு நீக்கம் பின்னாலே தான் வருகிறது. 8:30 உள்ளே போய் 9:00 உட்கார்ந்து தன் பணிகளை ஆற்ற குனைந்த அண்ணன் ஓபிஎஸ் தடுக்க நினைத்தது யார்? தாக்க முனைந்தது யார்? கொலை செய்யும் அளவிற்கு ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்தியது யார்? 2 நாட்களாக தலைமைகளுக்குள்ளே என்ன நடந்தது? அந்த காலையில என்ன நடந்தது? இப்படிப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் வடக்காடு மண்டலத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினாலே பலரும் வெளியிடாமல் இருக்கிறார்கள். உரிய நேரத்தில் காவல்துறை அவர்கள் வைத்திருக்கிற அந்த வீடியோக்களை எல்லாம் வெளியிடுகிற போது யார் திருடர்கள், யார் மறைத்து வைத்தார்கள், யார் கேடு செய்ய நினைத்தார்கள், யார் துரோகம் செய்ய நினைத்தார்கள், யார் கட்சியை பிளவுபடுத்துகிறார்கள், யார் யாரை ஒழிப்பதன் மூலமாக சர்வாதிகாரமாக ஆட்சியில் அவர் நினைக்கிறார் என்பதை எல்லாம் நிச்சயமாக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை பொறுத்தவரைக்கும் அமைதியை விரும்புகிறார், சமாதானத்தை விரும்புகிறார், எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஒருங்கிணைப்பு என்ற வார்த்தையை தவிர அவருடைய வாயிலிருந்து யாரையும் புண்படுத்துகிற வார்த்தை வந்தது கிடையாது. ஆனால் மீண்டும் மீண்டும் எதிர்கட்சி தலைவர் அவருடைய மனம் வருத்தப்படும்படியாக
தொண்டர்கள் வருந்தும்படியான வார்த்தைகளை பிரயோகம் செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். நண்பர் சொல்கிறார், இன்றைக்கு கூட்டத்தில் வந்தவர்கள் பல பேருக்கு முகம் இறுக்கமாக இருந்தது, யாரும் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னால் ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று என்ன என்றால், எப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர் இருக்கிற போது முன்வரிசையிலே நான்கைந்து பேர் உட்கார வைப்பார்கள், முன்னாலே எல்லா நிறுவனம் உட்கார்வார்கள். இன்றைக்கு ரெண்டு சேர் மட்டும் போடப்பட்டு அவைத்தலைவரும் இணை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் உட்கார்ந்து கொண்டார், மீது பேரெல்லாம் முன்னால் உட்கார வைத்தார். அதனாலே மற்றவர்களுக்கு இருக்குமான முகம் என்றால் எனக்கு தெரியவில்லை. அல்லது ஒருவேளை இப்படி தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கிறாரே, இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தாமல் இருக்கிறாரே, ஏன் இணையக்கூடாது, ஏன் பொறுமையாக இருந்து அனைவரும் அனைவழித்து செல்லக்கூடாது என்று பல தலைவர்கள் அந்த அணியில இருக்கின்ற பல பேர் பேசிக் கொண்டிருக்கிற செய்திகள் எல்லாம் காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஆக்ரோஷம் தேவையில்லை, இவ்வளவு கோபம் தேவையில்லை, மன்னிப்பதற்கு இவர் யார் என்ற அளவுக்கெல்லாம் அங்கே பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக கூட இறுக்கமாக இருந்திருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன். காவல்துறை நிச்சயமாக தன் கடமையை செய்யும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் தரப்பட வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் முன்னதாகவே தகவல் தரப்படும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய பதவி வெறியையும் சர்வாதிகார போக்கையும் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு நிகராக தான் இருக்கிறோம் என்று கனவிலே மிதப்பதையும் காட்டுகிறது.